இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌன ராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு மல்லிகா கழுத்தில் வந்து கையை வச்சோன்னா காதம்பரி அவங்களையே வந்து நான் வெட்டி சாச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி காதம்பரியை வந்துட்டு அருவாளை வச்சு மிரட்டியே கையெடுக்க வச்சாங்க. அதை ஊருக்காரங்கள்லாம் பார்த்துட்டு ஷீலா பார்த்துட்டு ருக்மணி பார்த்துட்டு பயங்கர வந்து ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் உனக்கு தைரியமாக வந்துருச்சா, உனக்கு பயம்லாம் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காதம்பரி கத்துறாங்க. ஆனாலும் சத்யா என்ன சொல்கிறாங்கனாக்க, எத்தனை நாளைக்கு உங்களுக்கு பயந்து நாங்கள் வந்து ஓடிட்டே இருக்க முடியும், நாங்களும் எதிர்த்து கேட்க தான் போகிறோம், நாங்களும் எதுவும் சொல்லக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போனால் நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சத்யா செம்ம போல்டாக பேசுகிறாங்க. அப்போ கூட காதம்பரி ருக்மணி எல்லாரும் வந்துட்டு என்ன உனக்கு ரொம்ப இதுவாக போச்சா, உனக்கு கொண்டு போட்டுருவேன் அது இதுன்னு பேசுகிறாங்க. சத்யா வந்துட்டு எதுக்குமே பயப்பில்லை, உங்களால் முடிஞ்சது செஞ்சுக்கோ, கார்த்திகோட முதல் ஒய்ஃப் வந்து மல்லிகா தான், அவரோட முதல் பொண்ணு நான் தான், நாங்கள் எங்கள் மேலே தான் வந்துட்டு உரிமை இருக்குது, நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலும் எங்களுக்கு சாதகமாக தான் வரும், ஆனால் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஒதுங்கி போகிறனால தான் உங்களுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது, நான் கோர்ட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லி செம்மையாக மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே காதம்பரியும் ருக்மணியும் சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நடந்த எல்லாத்தையுமே ஷீலா வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் ஷீலா வந்து நடுவில் என்ன சத்யா நீ பாட்டுக்கு பேகை தூக்கிட்டு வந்துட்டேன், நீ அங்கே வர்ற ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எங்கே வர்றதுக்கும் இஷ்டம் இல்லை, நான் வரவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஷீலா வந்து ஊரில் போய் அவங்க அண்ணன்ட்ட போட்டு காமிக்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் கார்த்திக்கு வந்து அப்போ தான் வந்து காதம்பரி எல்லாம் அங்கே வராங்க அப்படின்ற அங்கே போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்க அம்மா மூலமாக தெரிய வருது. உடனே வருணை பார்த்து வந்து பேசுகிறாரு, இந்த பிரச்சனைக்கும் சத்யாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானும் மல்லிகாவும் தான் லவ் பண்ணோம், கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து இங்கே வந்து நான் பேசி கல்யாணத்தை பற்றி பேசலான்னு பார்த்தா சுச்சுவேஷன் அப்படியே மாறி போச்சு, எனக்கு வேறு கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்துருச்சு, அதான் மல்லிகா எங்கே இருக்கா என்ன பண்ணுறா எதுன்னே தெரியாமல் இருந்தது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னே தெரியாமல் இருந்தது, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து குழந்தை இருக்க தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே வச்சா காதம்பரி ருக்மணி ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அவங்களும் வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அவங்க சத்தி தான் சத்யாவாக வந்து வந்திருக்கா அப்படின்ற விஷயமே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் வருண்கிட்ட சொல்கிறாரு. வருண் வந்துட்டு எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்ருக்காரு. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.